Hi with Chitra, Social Talk. நீங்க ஏட்டு உலகில் அடி எடுத்து வைத்த போது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பலத்தை கொடுக்கறதாக எழுத்தாளர் வாழ்க்கை இல்லை. ஆமாம், ஆனாலும் துணிஞ்சு அதை எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? ஆமாம், அது எனக்கு முதல்ல ஒரு கேள்வி வந்தது என்ன அப்படின்னா, எழுதி சம்பாதிக்கவே முடியாது, இப்பவும் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் முழு நேரம் எழுத்தாளராக இருக்கிறாருங்கிறது வாய்ப்பே இல்லை. இருக்கலாம், அதான் உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் உதவி செய்யணும் அல்லது ஏதோ ஒரு பின்புலம் இருக்கணும், இது எல்லாமே வேணான்னு நான் தூக்கி போட்டேன். தூக்கி போட்டுட்டு எழுத்துக்காக எல்லா கஷ்டங்களையும் சந்திக்கலாம், ஆனால் முழு நேரமாக எழுத்தாளராக மட்டும்தான் இருக்கணும், வேறு வேலையை போகக்கூடாது. அப்போ முதல்ல நான் முடிவு பண்ணிட்டேன் என்னென்னா, இந்த கஷ்டங்கள் நான் விரும்பி நான் சந்திக்க விரும்பினது தான், யாருக்கும் புகார் சொல்லக்கூடாது. ஏன்னா எப்படி நடத்துகிறாங்க இப்படி வந்து நீ தானே, நான் படித்தேன், படித்ததை வச்சு ஒரு வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு தகுதி இருந்தது, வேலையும் கிடைச்சது, போகலை நான். அப்போது என்னோடய இது தானே, தேர்வு தானே, அதனால் நான் புகார் சொல்ல மாட்டேன். மாறா என்ன நினைப்பா, பரவாயில்ல, இது என்னோட நான் விரும்பின பாதை, கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ மலையேறுறவங்க இருக்காங்க, அந்த மலையேறுறது எவ்வளோ சிரமம், ஆனால் அந்த மலையேறதுக்கு பயிற்சி எடுத்து ஏறுறாங்க. மலை உச்சிக்கு போனால் என்ன புதுசாக கிடைச்சிருப்போம், அது ஒன்றுமே இல்லையே. மலை உச்சிக்கு போனதுனால திடீர்னு வந்து உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு ரெக்கம் வந்துடுமா, என்ன இல்லையே. ஆனால் மேலே போனீங்கன்னா கீழேருந்து பார்க்காத ஒரு காட்சியை பார்க்குறீங்க, கீழேருந்து தெரியாத அபூர்வமான விஷயங்கள் தெரியுது. அதை மாதிரி இதை நான் தேர்வு பண்ணேன், ஆனால் அது தேர்வு பண்ணும் போது தெரியல, அந்த வாழ்க்கையை நடத்தும் போது பெரிய கடினமாக இருந்தது, கஷ்டம், ரொம்ப கஷ்டம்னா எந்த அளவுக்குன்னா ஒரு பைசா கூட இருக்காது, உதவி செய்யறதுக்கு ஆளும் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு முறை சென்னைக்குள்ளே வந்து பேருந்து வரும்போதும் யார் எங்கே துரத்தி விடுவான்னு தெரியாது அப்படின்னு நினைத்துக்கிட்டே இருப்பேன், ஆனால் பயப்பட மாட்டேன். பரவாயில்ல, துரத்தி விடணும்னா அவன் ஏன் என்னை கவனிக்கணும்னு நினைப்பேன். ஒரு அறையில் போய் தங்கியிருப்பேன், எனக்கு அறை கிடையாது, அவங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இரவு ரெண்டு மணிக்கு அவன் யார் படுத்துருக்கவன், எழுந்திரிச்சு போத்தல் அப்படிம்பாங்க. இரவு ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு ரோட்டில் போய் நின்றுட்டே இருப்பேன், எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஸோ அப்போ இப்போ இருக்க நெருக்கடி அப்போ இல்லைங்கிறதுனால சென்னையில் என்னென்ன கடற்கரைக்கு போனாலும் போகலாம். ஆமாம், நான் நிறைய நாள் சென்னையில் இரவில் நடந்தே தெரிஞ்சிருக்கிறேன். இதெல்லாம் தவிர ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் இருக்குது சென்னையில், அது என்னென்னா கோடம்பாக்கம் பாலம் இருக்கு இல்லையா, அது அடியில் தான் படுத்திருப்பேன், அது என்னோடய இடம். நான் பல நாள் வந்து அறையிலேருந்து துரத்தி விடப்பட்டால் நேராக கோடம்பாக்கம் பிரிஞ்சுக்கு அடியில் போயிடுவேன். அங்கே பாலத்துக்கும் அந்த இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கு, அந்த கேப்புக்குள்ளே வயப்படுத்திக்கிடுவேன், யார் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, காலையில் வரைக்கும் யாரும் வரவே மாட்டாங்க. காலையில் என்ன பண்ணுவோம்னா, அப்படியே இறங்கி யாராவது ஒரு நண்பரோட அறையில் போய் குளிப்பேன், பிறகு சாப்பிடுவேன், ஒரு பை மாட்டிட்டு போவேன். அப்படியெல்லாம் நடக்கும்போது எனக்கு நாம் ரொம்ப கஷ்டப்படுறோம்லாம் தோணாது. நான் விரும்புகிற ஒரு வாழ்க்கைக்கு நான் இந்த வேலையை கொடுக்குறேன், அவங்க ஏன் என்னை அங்கீகரிக்கணும், அங்கீகரிக்க மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு. நெடுநாட்கள் அப்படியே சுற்றி தெரிஞ்சு வேறு வேறு அறை இல்லாமல் போய் நிறைய உதவி செய்கிற நண்பர்களை பெற்றேன். அவங்க என்னை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, ஏன் அவரை ஒரு பாவம் கஷ்டப்படுறாருங்க, அவர் வந்து இருக்க சொல்லுங்க அப்படின்னு. வித்தியாச வித்தியாசமான அறைகளில் தங்கியிருக்கேன் சார். ஒரு முறை வந்து ஒரு திருமண மண்டபத்தில் தங்கியிருந்தேன், அந்த திருமண மண்டபத்தில் மணமகன் மருமகள் ரெண்டுக்கு நடுவில் ஒரு அறை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அறையை ஒருத்தன் வாடகைக்கு எடுத்துட்டான். அந்த அறையில் எப்படி இருக்கும்னா, நாங்கள் அதை திறக்கவே கூடாது, திருமணம் நடந்தால் மற்ற நாட்களில் மண்டபம் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம மட்டும் மண்டபத்தில் குளிச்சிக்கலாம். அதனால் நாங்கள் வந்து அந்த அறையில் தங்கியிருந்தோம். என் கூட தங்கியிருந்த ஆளுக்கு வந்து அப்போது ஒரு 36 வயசு 37 வயசு. ஒவ்வொரு கல்யாணம் நடக்கும்போது அவர் சொல்லுவார், எவனுக்கோ கல்யாணம் நடக்கு சார், எனக்கு நடக்க மாட்டேங்குது சார்னு சொல்லுவார். சொல்லிட்டு என்ன நம்பிக்கையில் சார் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு. அவர் ஏதோ ஒரு சின்ன கிளரிக்கல் வேலை பார்த்துட்டு தங்கியிருந்தார், 250 ரூபா தான் அதுக்கு வாடகை, அவர் தான் கொடுத்தாரு, நான் சும்மா அவர் கூட போய் அதுக்கு தங்கியிருப்பேன். ஆனால் இப்போ திருமணம் நடக்காத நாட்களில் மண்டபமே எங்களுக்கு தான், நாங்கள் பாட்டு மண்டபம் ஃபுல்லாக இருக்கும், எல்லா ரூம்லேயும் வந்து லைட் போடலாம், திடீர்னு வந்து அவ்வளோ இதுலேயும் சவரில் குளிக்கலாம். ஒரு மாதம் வந்து இந்த கல்யாணம் நடக்காது இல்லை, அப்போ அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, ஊருக்கு போயிடுவார், போகும்போது எங்கிட்ட சாவியை கொடுத்து நீங்களே வச்சுக்கோங்க மாதிரி. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் வர வைப்போம், தம்பி யாரெல்லாம் சென்னைக்கு வரணும்னு நினைக்கிறியோவா, பெரிய மண்டபமே நம்ம கையில் இருக்கு, எல்லாரும் வருவாங்க, வந்து தங்கி ஜாலியாக சுற்றிட்டு கரெக்டாக அவர் வர்ற நேரம் திரும்பி நாங்கள் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி அனுப்பி வச்சுருவோம். கொஞ்ச நாள் இருந்தோம், திடீர்னு ஒரு நாள் அவர் இடையில வந்துட்டார், வந்தால் நாங்கள் நிறைய ஆளுங்க இருந்தோம், ஏன்டா அவங்கள நம்பி விட்டு போனால் நீங்கள் மண்டபத்தையே வாடகை விட்டீங்களாடா, இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் வந்துருக்காங்க, என்ன தெரிஞ்சால் வந்தால் ரூம் போட்டு கொடுங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு அப்போ துரத்திட்டாரு. துரத்துனா என்னென்னா, அங்கே எங்களோட பொருட்கள்லாம் இதில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார், அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு ஷிஃப்ட் பண்ணி போகிறதுக்கு நீங்கள் என்ன வாடகைக்கு இருந்துட்டு காலியாக பண்ணி போகிறீங்க, துரத்தி விடறேன்டான்னு ஒரு பொருளையும் எடுக்க விட மாட்டேன்டார். என்னோட பை, என்னோட புத்தகம், என்னோட தேவைப்படுற ஜாமான்கள் எல்லாம் அந்த ரூம்லேயே இருக்குது, எடுக்க விட மாட்டார். நாங்கள் என்ன பண்ணான்னு தெரியாத போது அவர் சொன்னார், ரெண்டு நாள் கழிச்சு அங்கே இருக்க குப்பத்தொட்டியில் கிடக்கும், வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க நாங்கள் அந்த குப்பத்தொட்டியில் போய் பார்ப்போம் எங்கள் பொருள் கிடக்குதா அப்படின்னு. ஒரு 3 நாள் கழித்து எல்லா பொருளையும் கொண்டு போய் குப்பத்தொட்டியில் போட்டேன். நான் சேகரித்து வச்சிருந்த அரிய புத்தகங்கள், எழுதி வச்சிருந்த கதைகள், கையெழுத்து பிரதிகள் எல்லாம் குப்பத்தொட்டியில் கிடந்துச்சு.
எவ்வளோ தான் எடுப்பீங்க, கிடைக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நின்னோம். அப்போ அந்த நண்பர் போயிட்டார். பிறகு எனக்கு தோணுச்சு, நான் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்வு பண்ணி இப்படி நின்றுட்டு இருக்கேன், ஒருத்தன் கதை எழுதுறதுக்கு எதுக்கு இதெல்லாம் கஷ்டப்படணுமா அப்படின்னு. அப்படியே எம்எல்ஏ எனக்கு முதல்ல ஒரு கோபம் வந்து, நான் ஒரு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், நான் எதுக்கு இந்த மாதிரி போய் ஒரு குப்பைத்தொட்டியில் கிடக்கிற பொருளை எடுத்துகிட்டு என் ட்ரெஸ்ஸை யாரோ தூக்கி போடுறான், இந்த நகரத்தில் இதெல்லாம் எனக்கு வந்து வேறு கிடைக்காதா என்ன அப்படின்னு. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன், திடீர்னு பார்த்தா பிரபஞ்சன் வந்துட்டு இருந்தார். அவர் என்னை பார்த்தார், என்ன ராமகிருஷ்ணன் அப்படின்னாரு. நான் அவட்ட சொல்லலை, சும்மா தான் சார் வரேன் அப்படின்னு. சரி வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் காஃபி கொடுத்தார், வாங்கி கொடுத்தார். கொடுத்துட்டு நம்ம ரூமுக்கு வாங்க அப்படின்னு அவர் ரூமுக்கு போனோம். அவர் வந்து இதே மாதிரி வாழ்க்கை நீண்ட காலம் வாழ்ந்துட்டுருக்க முன்னாடி, அதனால் அவர் சொல்கிறாரு, இப்படி தாங்க இருப்பானுங்க, நம்மளை எதுக்கு மதிக்க போகிறாங்க, நம்ம அதை கண்ணிடக்கூடாதுங்க, நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டியதான், நம்ம மட்டும் இந்த பாருங்க அப்படின்னா. அவர் வீட்டில் ஒரு பாட்டு போடுறார், நல்ல இந்துஸ்தானி சங்கீதம், எவ்வளோ நல்லாயிருக்கு, நெருக்கடிங்கிறதுக்காக இந்துஸ்தானி சங்கீதம்னு மோசமாகவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிப்போம், பேசிகிட்டு இருப்போம், சாப்பாட்டுக்கு எதாவது நடக்க அப்படின்னா. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்தார், பிரபஞ்சனை பார்த்தாரு, பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசியிருந்தார், எங்களை கூட்டி போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்துட்டு நான் சொன்னேன் நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு, பஸ் டிக்கெட் எடுத்துருந்து என்னை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டார். அப்போ நினப்பேன், ஏதோ ஒரு பக்கம் நம்ம கஷ்டம் இருந்தால் இன்னொரு பக்கம் ஏதோ பண்ணிகிட்டே இருக்காங்க, யாரோ உதவி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் வந்து இந்த ராதாகிருஷ்ணன் ரோட்டில் சரணபவனில் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன், ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நான் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன், அந்த புத்தகம் வந்து ஒரு லத்தீன் அமெரிக்கன் ரைட்டர், அவர் வந்து ஜோர்ஜ் லூயி ஃபோர்கஸ்ன்னு சொல்லி அவரோட நூற்றாண்டு வருது, அவருக்கு பற்றி புத்தகம் எழுதியிருக்கேன்னு ஏதோ பேசிகிட்டே இருக்கேன். பக்கத்தில் காஃபி குடிச்சிருந்தவர் கேட்டே இருந்தார். கேட்டு வந்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் எழுத்தாளர் ஆகணும். ஆமாங்க, இப்போ பேசிட்டு இருந்தீங்களே அது என்னது அப்படின்னு கேட்டார். அது ஒரு எழுத்தாளரை பற்றி என்ன அப்படியான்ட்டு, அதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு அப்படின்னாரு. இல்லை சார், புத்தகம் போடணும், 10,000 ரூபா ஆகும், பணம் இல்லை, யாரும் பதிப்பகங்கள்லாம் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னே அப்படியான்ட்டு ஒரு கார்டு எடுத்து கொடுத்தார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் ராயப்பேட்டையில் இருப்பேன், என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, இப்படி யாராவது கார்டு கொடுத்தா அகேஞ்சி போட்டு போயிடுவேன், அவன் யாரும் நம்மளை வந்து பார்க்க சொல்கிறதுக்கு. அன்றைக்கி என்ன பண்ணாலும் பாக்கெட்டுக்குள்ளே போட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் திரும்பி அதே சரணபவனில் நின்றுட்டு இருக்கேன், அவர் வந்தார், என்ன வந்து பாருங்கள், என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. உங்களை ஏன் சார் பார்க்கணும், நீங்கள் யார், நானும் ஒரு எழுத்தாளர், நான் ஏதோ பேசியிருந்தேன், பக்கத்தில் கேட்டீங்க, நீங்கள் கேட்டதும் இல்லாமல் என்னை வந்து பாரு பாருனா ஏன் சார் பார்க்கணும். இல்லை சார், நீங்கள் வந்து பாருங்கள் சார், வெள்ளிக்கிழமை வாங்க அப்படின்னு. வெள்ளிக்கிழமை போனேன். அவர் வந்து ஏதோ ஒரு அவரோட சிட்ஃபண்ட்ஸ் மாதிரியான ஆஃபீஸில் அந்த வேலை செய்கிறவர் போல. வெள்ளிக்கிழமை நான் போகும்போது ஆட்களாக இருந்தாங்க, கொஞ்சம் நேரம் உட்கார சொன்னார். முடிஞ்சோடனே அந்த புத்தகம் வெளியிடக்கூடிய மொத்த பணத்தையும் ஒரு கவரில் போட்டு கொடுத்தார். பா வச்சுக்கோங்க, புத்தகம் போடுங்க, ஆனால் அதில் என் பேர் கீர் போட வேணாம், ஒரே ஒரு விஷயம், எனக்கு ஒரு புத்தகம் கொடுங்க அப்படின்னா. எதுக்குங்க கேட்டால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லும் போது 100% அது உண்மைன்னு தோணுச்சு. ஒரு ஆள் இந்த ஊரில் உட்காந்துட்டு யாரோ ஒருத்தருக்கு புத்தகம் போடுறதுக்காக இப்படி ஏன் கஷ்டப்படணும், இந்த பணம் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிற பணம் சார், இந்த பணத்தை நான் சம்பாதிச்சிருவேன் சார், ஆனால் உங்கள் மாதிரி ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சால் எனக்கு இருக்கணும், உடனே கொடுத்துட்டார். கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக போய் நான் உடனே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய் அந்த புக்கை பிரிண்ட் பண்ணேன். அது விற்கல, அது வேறு விஷயம் புக்கு. ஆனால் அந்த ஆள் ஏன் சார் உதவி பண்ணுறார், அவருக்கு இலக்கியத்தோடு ஏதாவது தொடர்பு தான், என்ன தெரியுமா, அல்லது போர்கஸ்ங்கிற ரைட்டரை பற்றி தெரியுமா. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, சின்சியரான விஷயத்தை ஒருத்தர் செய்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு நாம் வந்து உடனே பணம் கொடுத்தணும். இந்த மாதிரி ஒரு தடவை நடந்தால் ஆச்சரியம் நினைப்பேன், என் வாழ்க்கையில் 100 முறை நடந்திருப்பா. இந்த 100 முறையும் முன்பின் தெரியாதவங்க உடனே எந்த யோசனையும் இல்லாமல் உடனே செஞ்சுருக்காங்க. ஒருத்தங்களை பார்த்தேன், அவங்க என்னை ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது என்கிட்ட கேட்டாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி போகணும்னு தோணுது, ஆனால் பணம் இல்லை அப்படின்னு. ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் நான் என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஒரு மாதமும் 5,000 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க. நான் எதுக்கு அப்படின்னு கேட்டேன். யோ, நீ போகணும்னு நினைக்கிறியா, அது வந்து உன்னோட ஆசை, அதுக்கு பணம் தான் பிரச்சனை, பணம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பணம் தரேன், நீ போயிட்டு வாட்டும். அவங்க எனக்கு மாதம் 5,000 ரூபா கொடுத்தாங்க. நான் மாதம் அவங்க 5,000 ரூபாய் வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னா, எனக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் போவேன், அவங்கள சந்திக்கவே மாட்டேன். திடீர்னு ஒரு நாள் நான் போய் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் பணம் கொடுத்து நான் வாங்குறது கில்ட்டாக இருக்க வேண்டாம், போதும், ஓகே, ஆனால் உனக்கு பணம் இல்லைங்கிறதுக்காக நீ போகலன்னு நினைக்காத, வேண்டாம் வாங்கிக்கோ அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி நான் மனுஷங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து, பொதுவாக 99 விழுக்காடு நல்லவங்க தான் சார் இருக்காங்க, நல்ல விஷயங்கள் தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவங்கள வந்து அதை புரிய வைக்க வேண்டியிருக்கு, அல்லது அவங்களுடைய அந்த நல்ல மனதை திறக்க வேண்டியிருக்கு. ஏன் இல்லைன்னா, ஏன் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யணும், தேவையில்லையே. எவ்வளோ பேர் உதவி செஞ்சுருக்காங்க. நான் ஒரு ரைட்டர் அப்படின்னு நினச்சேனா, திடீர்னு யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் முன்பின் தெரியாதவர்கள் செய்த உதவி தான் என்னை இவ்வளோ பெரிய இடத்து கொண்டு வந்திருக்கு. பணமோ குடும்பமோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் டக்குன்னு இன்றைக்கி பேசியிருப்பாங்க, நாளைக்கு காலையில் யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்க, உதவி செஞ்சுருவாங்க, ஏதாவது நடக்கும். இப்படி நடக்காட்டால் கூட நான் என்ன நினைப்பேன், அப்படி நடக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு நம்புவேன்.
அதனால தான் இப்போ இந்த சென்னையை பற்றியே திரும்பி திரும்பி நான் பேசிகிட்டே இருக்கேன். ஏன்னா நான் சென்னைக்கு வரும்போது வெறும் ஆள், இந்த எல்லா அடையாளங்களையும் இந்த நகரம் தான் எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு, எல்லாருக்கும் உருவாக்கி கொடுத்துருக்கு. அப்போ இந்த நகரம் சரியான விஷயங்களை எப்போயும் அங்கீகரித்து அவங்களுக்கான இடத்த உருவாக்கி கொடுக்கும். இடம் இல்லைன்னா இந்த நகரம் விரிஞ்சு போய்கிட்டே இருக்கும் சார். வா உனக்கு உட்காந்துக்கணும். ஆனால் முதல்ல உங்களை வந்தோடனே துரத்தும், உன்னை நீ நிரூபிக்கிற வரைக்கும் உங்களை துரத்த தான் செய்யும். நிரூபிச்சிட்டிங்களா இந்த நகரம் உங்களை தாங்கி கூட்டிகிட்டு போய் வச்சிடும். இந்த ஊரில் ஜெயித்த எல்லாருமே இந்த நகரத்தால் தான் ஜெயித்தாங்க, இந்த நகரத்தினுடைய மக்களோட அன்பால் தான் ஜெயித்தாங்க. அப்போ அதெல்லாம் தான் என்னை வந்து கற்றுக்கிட்டதில் பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இவங்க மாதிரியான யாரோ ஒருத்தர் உதவி செய்வாங்கங்கிற நம்பிக்கையில் தான் முழு நேர எழுத்தாளராக இருக்கேன். இப்போ கூட அடுத்த நாள் என்ன ஆகும், அடுத்த வருஷம் என்ன ஆகும், கடவுளையே பட மாட்டேன், மனசில் அந்த எண்ணமே வராது. பெரிய பிரச்சனையே பின்னாடி எரிஞ்சிட்ருக்கோம். நான் பாட்டு கதையை எழுதிட்டு நான் பாட்டு புத்தகத்துக்கு அனுப்பிட்டு உட்காந்தே இருப்பேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த பிரச்சனையை கண்டிப்பாக அது யாரோ ஒருத்தர் எடுத்து தீர்ப்பார். வரும், நடக்கும். எப்படி நடக்கும் தெரியவே தெரியாது, ஆனால் அந்த ஒரு கை வந்து உதவி செய்கிறதுக்கான கை வரும். அவங்கள வர வைக்கிறது தான் நம்மளோட வேலை. அது எப்படின்னா, நம்ம வந்து அவங்ககிட்ட போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு புரியும். இன்னொன்று, நிறைய நேரங்களில் நம்ம பொதுவாகவே நம்ம மக்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நம்மளால் முடியும்னா செய்வோம் சார்னு சொல்லுவாங்க. நான் இப்போ சொல்லுவேன் என்னென்னா, நீங்கள் 1000 ரூபாய் ஒரு ஆள்கிட்ட கேட்காதீங்க, கேட்டால் தரமாட்டாங்க. 1000 பேர்கிட்ட 1 ரூபா கேளுங்க, கொடுத்துருவாங்க. நான் 1000 பேர்கிட்ட 1 ரூபா கேட்குறேன். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, 1 ரூபா தானேங்க கொடுத்தா என்னன்னு தோணும். உங்களுக்கு 1000 ரூபா தானே தேவை, உங்கள் பிரச்சனை 1000 பேரை சந்திக்க முடியலங்கிறதும். நம்ம இப்போ ஃபேஸ்புக்கில் 5000 நண்பர்களை வச்சுட்டு பெருசாக சொன்னாங்க, நான் நிஜத்துலேயே 5000 நண்பர்கள் வச்சுருக்கேன். அதனால் சொல்லுவேன், உங்களுக்கு இப்போது ஒரு காலகட்டத்தில் எல்லா நண்பர்கள் வீட்லேயும் தங்கி சாப்பிட்டுட்டு நான் போகிறதுன்னு முடிவு பண்ணேன்னா, எங்கள் ஊருக்கு போய் சேர 10 வருஷம் ஆகும். அப்போது இதை தான் சம்பாதிச்சிருக்கேன். எழுதி எதையாவது சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த நல்ல மனுஷங்களை, நல்ல உள்ளங்களை, அவங்களோட ஒரு அன்பை சம்பாதிச்சிருக்கேன். இதை விட வேறு என்ன சார் ஒருத்தர் மனுஷனுக்கு தேவை? அதனால என்ன இருக்குது அப்படின்னா, தைரியமாக நான் வந்து சொல்லுவேன், ஏ தலைமா இருந்தால் கஷ்டமாக இருக்குது, ஆனால் நல்ல நண்பர்கள் இருக்காங்களே அவங்க பார்த்துக்கிட மாட்டாங்களா என்ன? ஒரு நண்பன் எனக்கு இருக்கான், அவன் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், உன் அக்கௌண்ட் கொடு, உனக்கு 1 லட்சம் ரூபா பேங்க்கில் போடுறேன் அப்படின்னா, டகால்னு அக்கௌண்ட் கொடுத்துட்டேன், போட்டான் சார். மறுநாள் காலையில் நான் பார்க்குறேன், என் அக்கௌண்ட்டில் 1 லட்சம் போட்டான். போட்டு என்கிட்ட சொல்கிறான், இதை நான் போட்டேன்னு சொல்லாத யார்ட்டையும், போட்டு செலவு பண்ண, எனக்கு தான் கில்ட்டாக இருக்குது, அவன் ஏன் போட்டான் அப்படின்னு. நான் அவனை திரும்பி திரும்பி கேட்டான், ஏன்டா நான் சொன்னால் நீ போட்டுவியா அப்படின்னா, நீ கேட்க மாட்டேன், ஆனால் நீ கேட்டேன்னா அது நிஜமாக தான் இருக்கும், அதனால போட்டேன். இப்போ நான் சொன்னேன், இதை எடுத்து நான் திருப்பி உனக்கே கொடுத்தேன்னா அப்படி வச்சுக்கோ, நீ செலவு பண்ணாட்டாலும் பரவாயில்ல வச்சுக்கோ, ஆனால் அது உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குண்டா, என்னென்னா உன் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, நீ வாட்டுக்கு வேலை செய்யலான்னு. இதே மாதிரி பெரிய பெரிய வேலையெல்லாம் எனக்கு வந்துச்சு சார். ஒரு முறையெல்லாம் எனக்கு ஒரு சேனல்லேருந்து என்ன ஹெட் சேனல் ஹெட்டாக கூப்பிட்டாங்க, கிட்டத்தட்ட 4-5 லட்சம் ரூபா சம்பளம். நீங்கள் வந்துடுங்க சார், நீங்கள் வந்து சேனல் ஹெட்டாக இருங்கன்னு சொல்லி. அப்போ நான் போய் என் வீட்டில் சொல்லும் போது என் ஒய்ஃப் கேட்டால், உனக்கு எதுக்கு 4 லட்சம் அப்படின்னு, உனக்கு 1 மாதம் 4 லட்சம் எதுக்கு அப்படின்னு. இல்லை நிறையா கொடுக்குறேங்கிறானே, அவன் கொடுக்குறேன்னு சொன்னால் அவனுக்கு வேலை வேண்டியிருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உன்னோட எல்லா வேலையும் எடுத்துக்கிடுவாங்க, உன்னால் எழுத முடியாது, அந்த பணியை தான் செய்ய முடியும். இதெல்லாம் தவிர இந்த 4 லட்சத்தை வாங்கி நீ என்ன பண்ண போகிற, குடும்பத்துக்கு தானே நான் சொல்கிறேன், நீ எழுத்தாளராக இருக்க தான் முக்கியம், அதுலேருந்து கிடைக்கிற வருமானம் தான் முக்கியம். அதை விட இப்படி வந்து திடீர்னு 4 லட்சம் 5 லட்சம் கொடுப்பான்னா, அந்த பணத்தை சம்பாதிச்சு வாழ்க்கை பூரா நீ அப்படி சம்பாதிக்க முடியுமா? 5-5 லட்சம் 1 வருஷம் கழித்து விட்டுட்டேன்னா என்ன பண்ணுவ, நீயும் கஷ்டப்படுவோம், நாங்களும் கஷ்டப்படுவோம், வேணாம் பண்ணாத அப்படின்னு சொன்னான் என் ஒய்ஃப். இதே மாதிரி என் நண்பர்கள் சொல்கிறாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், எம்ஏல என்னை விட அதிக நம்பிக்கை உள்ளவர்கள் என் கூட இருக்காங்க. இருக்கிறத விட அவங்க நெருக்கடியை என்னை சந்திச்சிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க சார். ஏதோ ஒரு நெருக்கடினா அவங்களே அதை பேசி அவங்களே தீர்வு பண்ணிடுவாங்க. என்கிட்ட ஒரு தகவல் வருதுனாலே முதல்ல அது கடைசி பட்சமாக தான் வந்திருக்குன்னு. அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரே விஷயம், நான் என்னோட பணியை சின்சியராக செய்கிறேன், அதில் அர்ப்பணிப்போட வேலை செய்கிறேன். அப்போ நம்ம ஒரு சரியான வேலையை செய்வோம் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு அங்கீகாரமோ அல்லது அதுக்கான உறுதுணையோ கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு எழுத்தாளன் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்த போது உங்களுக்கு முன்னுதாரணமாக யாரையா எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை, எழுத்தாளன் ஆகணும்னு நினைக்கும் போது நிறைய எழுத்தாளர்களை படித்தேன், முன்னுதாரணமாக ஒரு எழுத்தாளராக எடுத்துக்கிடலை. நான் வந்து எப்போவுமே ஒருத்தரை தான் என் வாழ்க்கையில் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டேன், அது வந்து விளையாட்டு வீரர்களை. எனக்கு வந்து எப்போவும் ரொம்ப பிடித்த விஷயங்கள் யாருன்னா விளையாட்டு வீரர்கள் தான். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரராக இருக்காருன்னா, அந்த ஓட்டப்பந்தய வீரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒலிம்பிக்கில் போய் ஓடினா கூட மெடல் வாங்கிட்டு வந்தால் கூட நாளைக்கு காலையில் ஷூ மாட்டிட்டு கிரவுண்டில் ஓட ஆரம்பிச்சிடுவார். சார் 2 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கிறான் சார், ஒரு காஷ்மீருக்கு போய்ட்டு வரான், அந்த விவகாரமே கிடையாது. மறுநாள் காலையில் ஷூ மாட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிடுவார். அவர் ஓடும் போது என்ன செய்கிறாருனா, ஆளே இல்லாத கிரவுண்டில் ஓடுறார், இருட்டில் ஆள் இல்லாத கிரவுண்டில் ஓடுறார். யார் கைதட்டுவாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டார், யார் நம்மளை கூட வருவாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டார்,
யார் நமக்கு யாருமே இல்லையேன்னு எதிர்பார்க்க மாட்டார். அவர் எதை முறியடிக்க பார்க்குறாருனா தன்னையே தான் முறியடிக்க பார்க்குறாரு. தான் பண்ண ரெக்கார்டை ஒரு செகண்டு கூட வச்சிடணும், அல்லது யாரோ ஒருத்தர் வச்சிருக்கக்கூடியதில் ஒரு அடி முன்னாடி வச்சிடணும், அவ்வளோதான் அவரோட நோக்கம். ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கார். சரி, ஓடி அவ்வளோ பெருசு ஜெயிச்சிட்டார்ல, ஜெயித்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, ரொம்ப பேசவே மாட்டார் சார், கம்மியாக பேசுகிறாங்க. இந்த விளையாட்டு வீரர்கள் வந்து குறைவாக பேசுகிறாங்க. நான் 10 சொற்கள் தான், அதில் 4 நன்றி சொல்கிறாங்க. முதல்ல கோச்சுக்கு நன்றி சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து தன்னோட பெற்றோர்களுக்கு நன்றி சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் கடவுளுக்கு நம்பிக்கை சொல்கிறார். இந்த நன்றி சொல்கிறது தான் முதல்ல சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வேதனையை பற்றி சொல்லவே மாட்டாங்க சார். எனக்கு ஷூ இல்லை சார், எங்கள் அப்பா அதை வாங்கி கொடுக்கல சார், நான் கிரவுண்டில் போகும்போது எனக்கு சாப்பாடு போடல சார், அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். நான் அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவித்தாலும் ஜெயிக்கணுங்கிறது தான் என் வேலை. இதை தாண்டி அவங்களுக்கு ஒன்று இருக்குது, பின்னாடி திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. ஆமாம், ஓடும்போது முன்னாடி தான் பார்ப்போம், பின்னாடி யார் வர்றா, சைடில் யார் வர்றா, அவன் எவ்வளோ வேகமாக வரான், என்ன ஷூ போட்டிருக்கான், அதெல்லாம் நோக்கமே கிடையாது. எந்த மதம், எந்த ஜாதி, எதுவும் கிரவுண்டில் நீங்கள் ஓடுறீங்க, அவர் ஓடுறார். ஓடும் போது உங்கள் திறமையை நிறுவிச்சிங்கன்னா நீங்கள் மெடல், இல்லைன்னா இல்லை. விளையாட்டில் ரெண்டாவது இல்லை சார், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சார்ங்கிற வேலையே கிடையாது. தோத்துட்டா தோத்துட்டீங்க, இவ்வளோதான். ஜெயித்தா ஜெயிட்டீங்க. ஜெயித்தா நீங்கள் பண்ணுற ரெக்கார்டு உங்களோட ரெக்கார்டு இல்லை, ஹியூமானிட்டியோட ரெக்கார்டு. மனித குலத்திலேயே இவர் அளவுக்கு ஓடுற ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, நீங்கள் ஓடின அதே ட்ராக்கில் தான் இதுக்கு முன்னாடி உங்கள் முன்னோடிகளும் ஓடி இருக்கிறாங்க. அப்போது இந்த அமைதியாக இருக்கணும், முன்னோர்களை மதிக்கணும், அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து செய்கிற பணியை தொடர்ந்து செய்யணுங்கிறதுக்காக நான் அவங்கள தான் பார்ப்பேன். எனக்கு அவங்க மாதிரி ஆகணுங்கிறது தான் எப்போவுமே ஆசை. நான் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு விளையாட்டில் போய் சாதிக்கிறவனோட உழைப்பை, அவனோட அந்த ஈடுபாட்டை எழுத்தில் காட்டணும். எழுத்தில் காட்டணும். அவன் என்ன பண்ணுறான், எல்லா பெரிய மெடல் வாங்கின முன்னாடி நேராக போய் அவரோட கோச் பின்னாடி கை கட்டி நிற்கிறான். கோச்சை வந்து கீழே உட்காந்து கையான்னு சொல்கிறது இல்லையே. கோச் வந்து சாதாரண ஆள், ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவனை மாதிரி எல்லாரையும் கிரியேட் பண்ணுறார். அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது சார், அவங்க எந்த காலத்துலேயுமே விளையாட்டை விட்டு வேறு துறைக்கு போகவே மாட்டாங்க. சார், நான் வந்து ஒரு 4 வருஷம் விளையாடினேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு காய்கறி கடை வச்சுக்கிறேன் சார்லாம் போக மாட்டாங்க. விளையாட்டு கோச்சாக இருப்பேன், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தயார்படுத்துவேன், இளைஞர்களை தயார்படுத்துவேன். இல்லையா, எதுவுமே இல்லையா, விளையாட்டை பார்த்துட்டே இருப்பேன். அப்போது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கையை அந்த விளையாட்டை சுற்றியே தான் இருக்கணும். நானும் அப்படி தான் முடிவு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையை எழுத்து தான், எழுதுவேன், எழுத கற்றுக் கொடுப்பேன், எழுதுகிறவங்கள பாராட்டுவேன், இல்லைன்னா எழுத்த படிப்பேன், ஆனால் வேறு விஷயங்கள் செய்யணுமா இல்லை. அப்போ பெரிய எழுத்தாளர்களோட வாழ்க்கையாக முதல்ல படித்து பார்த்தேன், அவங்கெல்லாம் வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க அப்படின்னு. அவங்க எல்லாருமே, இப்போ டால்ஸ்டாய் ஒரு பெரிய லேண்ட் ஓனர், 600-700 ஏக்கர் நிலம், இன்னொரு பக்கம் தஸ்தாவஸ்கி மாதிரியான ஆள், அவரை வந்து அரசுக்கு எதிராக இருந்தார்னு பிடிச்சிட்டு போய் துப்பாக்கி முன்னாடி நிறுத்தி கொல்ல போகிறாங்க. கடைசி நிமிஷம் அவருக்கு தூக்கு தண்டனை ரத்தாயிடுச்சு, தொட வேண்டிய தண்டனை ரத்தாயிடுச்சு. ரத்தம் ஆன உடனே என்ன ஆகிட்டார், துப்பாக்கி மண்ணிலேருந்து பிழைச்சி கீழே வந்துட்டார். ஆனால் அவர் ஆயுள் தான் இது கொடுத்து சைபீரியாவுக்கு அனுப்பி தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களெல்லாம் படிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, என்ன அப்படின்னா, இவங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க, சாதாரணமாக யாரும் வந்துடல. எல்லாம் தாண்டி அங்கீகாரத்துக்காக அவங்க எழுதலை, இவர் பாராட்டுவார் அல்லது இவர் சொல்லுவாருங்கிறதுக்காக எழுதலை. ஆழமாக அவங்க எழுதும் போது அவங்க அந்த வாழ்க்கையை முழுசும் உணர்ந்து, இப்போ தசாவஸ்கி எழுதினதை வந்து ஒரு இப்போ 150 வருடத்துக்குள்ளே எத்தனை தலைமுறை எத்தனை நாட்டில் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க. இப்போ அவ்வளோ பேர் என்ன ஒரே விஷயம் சொல்கிறாங்கன்னா, இப்படி எழுத முடியாது சார். அவர் வாழ்க்கையில் அவருக்கு அவரோட மனைவி சொல்கிறாங்க, கொஞ்சம் இன்னும் வசதி கூட கிடைச்சிருந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பார், கிடைக்கல. அவர் விரும்பின ஒரு இசை நாடகமோ அல்லது ஒரு இசையோ பார்க்க போனோன்னா டிக்கெட் எடுக்க காசு இல்லை. ஆனால் அந்த வாழ்க்கைக்குள்ளே இருந்துட்டு அதை பற்றி புலம்பவே இல்லையே, அதை பற்றி கண்ணீர் கதையோடவே இல்லை, ஆனால் நம்பிக்கையோடு எழுதுகிறாங்க. அப்போ அதெல்லாம் தான் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு நான் இவங்க மாதிரி தான் ஆகணும், ஆகணுங்கும் போது எழுத்தாளன் ஆகணும், எழுதணுங்கிறத தாண்டி அது சம்பந்தமான விஷயங்களை நீ தீவிரமாக தான் ஈடுபடணும். சமரசம் பண்ணிக்கிறது அல்லது போய் யாரோ ஒருத்தட்ட போய் இதுக்காக போய் வந்து துதி பாடுறது செய்யக்கூடாது, அவங்க யாரும் செய்யலை. அப்போது இப்போ வரைக்கும் நான் இப்போவும் கூட இந்த ஒலிம்பிக்கெல்லாம் நடக்குது, இந்த ஒலிம்பிக் நடக்கிற நாட்கள் எல்லா நாளும் ஒலிம்பிக் தான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு அப்படியே அந்த இளைஞர்கள் வந்து அந்த கிரவுண்டில் ஓடுறது, அவங்களோட திறமையை காட்டும் போதெல்லாம் தருது, எல்லாத்தையும் கடந்தவங்க இருக்காங்க. அவங்க எந்த நாட்டுக்காரங்க, எந்த மொழி பேசுகிறாங்க, எந்த மதம், எதுவுமே கிடையாது சார். இந்த அடையாளங்கள் தானே நமக்கு பெரிய சுமையாக இருக்குது. இந்த அடையாளம் எங்கே ஒன்றுமே இல்லாமல் போகுது. அவன் ஜெயிக்கிறான், அன்றைக்கி மல்யுத்தம் நடந்துகிட்டு இருக்கேன், நான் பார்க்குறேன் அவன் ஜெயிக்கணும்னு நான் துடிக்கிறேன்,
அந்த மல்யுத்தத்தில் அவன் ஜெயித்த உடனே எழுந்து நின்று கைதட்டி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறோம். அவன் ஜெயித்தா எனக்கு என்ன, அவன் யார், மெடல் அவனுக்கு தானே. ஆனால் அவன் ஜெயிக்கும் போது இந்தியா ஜெயிக்குது. அவன் ஜெயிக்கும் போது இந்தியாவில் என்ன மாதிரி எங்கோ ஒரு கடை கூட ஒரு ஆள் வந்து நம்பிக்கையோடு இருக்கிறான், யாரோ ஒரு இளைஞன் என்ன நினைக்கிறான், நம்மளும் ஜெயிச்சிடலாம் நம்புகிறோம். அப்போ விளையாட்டு தான் சார் ரொம்ப அதிகபட்ச ஒரு இன்பத்தை, அதிகபட்ச மகிழ்ச்சியை ஒரு மனுஷனை கொடுக்குது, நம்பிக்கையும் கொடுக்குது. ஜெயிச்சிடலாம், சின்ன சின்ன பசங்க வந்து ஜெயிக்கிறான், நல்லாயிருக்கு. இப்போ தான் சைனாலேருந்து ஜப்பான்லேருந்து நம்ம ஊர்லேருந்தே ஒரு 16, 17, 18 வயசு பிள்ளைங்க போய் தான் திறமையை காட்டி ஜெயிக்கும் போதெல்லாம் எனக்கு தோணுது, எப்பா எவ்வளவு தூரம் அவங்கள்ட்ட தனித்துவம் இருக்குது, எவ்வளவு திறமைகள் இருக்குது. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா, இங்கே தான் கடைக்கு அனுப்புறத பிள்ளைகளுக்கு பயப்படுறோம், நாம் தனியாக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருவாங்களான்னு பயப்படுறோம். இது இல்லை, இந்த பிள்ளைங்க இந்த தொழில்நுட்பம் இன்றைக்கி இருக்கக்கூடிய வசதி எல்லாத்தையும் தாண்டி அவங்க தனித்திறம் இருக்கவங்க, ஆளுமைகள் அவங்கெல்லாம், அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்கல. நிறைய அந்த திறமை உள்ளவங்களுக்கு இடம் கிடைக்கல. இன்னொன்று, அவங்களுக்காக யாராவது பரிந்து பேசிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இப்போ கூட வந்து அந்த வசதிகள் இல்லாமல் எத்தனையோ பேர் கிராமப்புறங்களில் இதே திறமைகளோடு இருக்காங்கல்ல, அப்போ அவங்களுக்கு அவங்க சார்பாக ஒருத்தர் பேசணும்ல, அந்த பணி தான் ரைட்டரோட பணி நினைக்கிறேன், அதை தான் நான் செய்கிறேன். பல எழுத்தாளர்களை கவர்ந்த ஒரு எழுத்தாளராக சுஜாதா இருக்கார், அதுக்கு என்ன காரணம்? சுஜாதா அவர் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு எதையும் சுவாரஸ்யமாக சொல்லுகிற தன்மை இருக்கார். அவரால் அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு செலவு கணக்கு எழுதினா கூட அதை படிப்பாங்க, அது உண்மைதான். ரஜினிகாந்துடைய பாபா படத்தில் தான் நீங்கள் முதல் முதலாக சினிமாவில் பணியாற்றினீங்களா? பாபா திரைப்படத்தில் தான் முத முதல்ல என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த படத்தினுடைய நேரடியாக பங்களித்தேன். சினிமாவுக்கு முதல்ல என்னை கூப்பிட்டது. ரஜினிகாந்தோடு பாபா படத்தில் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது?